ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்ஸா, இம்மான் பச்சன், இந்த மூணு மாம்பழத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக வரும் இந்த மூணு மாம்பழத்தையும். நான் வந்து பங்கனப்பள்ளினா எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன், நான் வந்து வெட்டி வச்சுக்கிறேன் போட. எவ்வளோ அழகாக வந்து நம்ம மாம்பழத்தை வெட்டியாச்சு. ஓகே, நீங்கள் தோல் இல்லாமல் வெட்டணும். இப்போ நான் தோல் எடுத்துருவேன். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ஒரு மாம்பழத்தையும் நான் வந்து வெட்டி வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மாம்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவாக நீங்கள் வந்து மாங்காய் எடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறதுனால நான் வந்து அரை மாங்காய் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மாங்காயை நான் வந்து வெட்டிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மாங்காயை வெட்டியாச்சு. ஓகே, இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மாம்பழத்தையும் மாங்காயும் சேர்த்திக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் 300 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்திக்கணும். ஸோ ஓகே, இப்போ நல்லா எங்களுக்கு பொடிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் 200 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அது நல்லா கொடிச்சு முடிச்ச உடனே அதை ஆற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் சர்வ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நல்லா வந்து இதை அரைச்சாச்சு. இப்போ இதனால் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். இது ரொம்ப ரொம்ப டிக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இதை நல்லா வடிகட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை நான் வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போது நம்ம தண்ணியை நிறுத்தியாச்சு, நம்ம மாசா ரெடி. இது வந்து இந்த அளவு டிக்கே வந்து உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் இதாக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், நிறையெல்லாம் சேர்த்துல. ஓகே, நான் தண்ணி சேர்த்திக்கிறேன், இப்போ நான் கலந்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மாசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபேவரட் டைம் வேறு என்ன, டேஸ்டின்னாங்க. ஸோ ஓகே, மாம்பழம்னாலே நம்மளுக்கு அது ஃபேவரட் ஆகிட்டோம். அதுவும் இப்போது சம்மர் சீசன்லாம் கிடைக்கும். நல்லா அப்படியே சம்மர் சீசனில் நல்லா அப்படியே நல்லா சில்லு கூலாக குடிக்கிறதுக்கு ஐஸ் கட்டி கொடுக்க போகிறேன்.
அது எனக்கு ரெண்டு ஐஸ் கட்டி இல்லைங்க, மூணு ஐஸ் கட்டி மேலே ஒன்று போடுங்க பாருங்க, உள்ள ரெண்டு கட்டி மேலே சொன்னேன் என்ன பார்த்தீங்களா போட்டேன் மூணு ஐஸ். ஓகே மாம்பழம் நான் மாம்பழத்தோட ரசிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே வேற லெவலுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு மாம்பழம் நம்ம கடையில் வாங்கினோட வீட்லேயே இவ்வளோ அழுப்புறமா சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக நம்மளால் போட முடியுது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ ஓகே இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். கமெண்ட்ல உங்கள் கருதுகளை தெரியுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பார்த்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நீங்கள் ஃபுல்லாக நானாக குடிச்சிட்டே இருக்க போகிறேன் மாம்பழம் ஜூஸை.